ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலியானா மற்றும் வனிதா விஜயகுமார். ஃபேமஸாக இருக்காங்க, நம்ம பிக் பாஸ் அல்டிமேட்டில் கலந்துருக்காங்க ரெண்டு பேருமே. ஜூலி அப்புறம் வனிதா பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சிக்கு பெயர் போனவங்க. முழு பெயர் பார்த்தீங்கன்னா மரியா ஜூலியானா வனிதா விஜயகுமார். ஜூலி வீரத்தமிழச்சி அப்படின்னு அழைக்கிறாங்க, இவங்க ஆங்கிரி பேட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஜூலி பார்த்தீங்கன்னா தூக்குப்பாளி நடிகை செவிலியராக இருந்திருக்காங்க, நடன கலைஞர் மற்றும் நடிகையாக இருந்திருக்காங்க. நண்பர்கள் அனுப் மற்றும் ஜீவா தான் நெருங்கிய நண்பராக இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட தகவல் பார்ப்போவாங்க. எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி 1990 செப்டம்பர் 9 பிறந்திருக்காங்க. 5 அக்டோபர் 1982 பிறந்திருக்காங்க வனிதா. பிறந்த இடம் சென்னை தான் ரெண்டு பேர்த்துக்குமே. வயசை பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலிக்கு 31, வனிதாவுக்கு 38. இதுவே கணவரை பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ராஜன், ஆகாஷ், பீட்டர் பால்னு நிறைய பேர்த்த விவகாரத்து பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி நம்ம வனிதா. அடுத்ததாக உடல் தகவல் பற்றி பார்த்தோம்னா, உயரம் பார்த்திங்கன்னா 166 சென்டிமீட்டர் இருக்காங்க, 165 சென்டிமீட்டர் இருக்காங்க. எடையை பொறுத்த வரைக்கும் 58 கிலோவும் இவங்க 79 கிலோவும் இருக்காங்க. கூந்தல் மற்றும் கண்ணிறம் பொறுத்த வரைக்கும் கருப்பு கருப்பு தான் இருக்குது இவங்களுக்கு. கருப்பு மற்றும் ப்ரௌன் கலரில் இருக்குது நிறம். மதம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, இவங்க ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்ப தகவல் தாங்க. அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் ரொம்பவே தேடியும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் கிடைக்கல ஜூலிக்கு. மஞ்சுளா அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது. அப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா சூசை. விஜயகுமார் அப்பாவாக இருக்கார். உடன் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ஜூலிக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அருண் விஜய் உடன் பிறந்தவராக இருக்கார் வனிதாவுக்கு. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது. பீதா ஸ்ரீதேவின் 2 அழகான குழந்தைகள் இருக்குது நம்ம வனிதாவுக்கு. அடுத்ததாக இந்த நடிகைகள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போவாங்க. பள்ளிப்படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஜூலி சென்னையில் இருக்க எஸ்டி ஆண்டனி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. வனிதா பிஎஸ்பிபி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் எத்ராஜ் காலேஜில் படிச்சிருக்காங்க. வனிதாவும் பார்த்திங்கன்னா எத்ராஜ் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இதுவே படிப்பை பொறுத்த வரைக்கும் பிபிஏ வர படிச்சிருக்காங்க, பிகாம் படிச்சிருக்காங்க. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் ரொம்ப அறிமுகமாயிருக்காங்க. சந்திரலகா அப்படின்ற படம் மூலமாக 1995 அறிமுகமாயிருக்காங்க நம்ம வனிதா. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேட்டிகளில் அவங்க குறிப்பிட்டு சொன்ன தகவல் தான் போட்டிருக்கோம். பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் அப்படின்னு நிறைய பேட்டிகள் சொல்லியிருக்காங்க. வனிதாவுக்கு அமிதாப் பச்சன் ரொம்ப பிடிக்குமா. பிடித்த இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லண்டன் ஃபேவரட் பிளேஸாக இருக்குது, சுவிட்சர்லாந்து ஃபேவரட் பிளேஸாக இருக்குங்க. பிடித்த நிறம் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். வனிதாவுக்கும் பிடித்த நிறம் சிவப்பு. பிடித்த உணவு பார்த்திங்கன்னா பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம வனிதா. அடுத்ததாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சினிமா கம்பாரிசன் மற்றும் சொத்து மதிப்பு கம்பாரிசன் பார்க்கலாம் வாங்க. சினிமாவுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தலாம் ஹாபீஸ், அதாவது பொழுதுபோக்கு நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு நாயகி ஷாப்பிங் பண்ணுறாங்க, யூடியூப் வீடியோக்கள் பார்க்குறாங்க மற்றும் யூடியூப் வீடியோக்கள் பதிவேற்றுறாங்க நம்ம வனிதா. சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வாங்குறாங்க ஒரு ஷோவுக்கு, 40 லட்சம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. கார்கள் பார்த்தீங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட ஒரு கார் வச்சுருக்காங்க, இவங்க 3 கார்கள் வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது மட்டுமே 90 லட்சம் ரூபாய், 7 கோடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வனிதா மற்றும் ஜூடி யாரை பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.